الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال نبينا محمد صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن لم يعمل بسنتي فليس مني او كما قال صلى الله عليه وسلم கணேதுக்குரிய உலமாக்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே வீட்ல நடக்கக்கூடிய நிக்காஹா இருந்தாலும் அழகான முறையில் நாங்கள் பூர்த்தியாக செஞ்சு கொள்வது நல்லம். அந்த அடிப்படையில் சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நிக்காகன்றது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறை. தேவை உள்ளவங்க முடிக்கிறது கட்டாயம். உடல் பலம், பொருளாதார வளம் ரெண்டும் இருக்குமெண்டா நிக்காஹ் கட்டாயம் முடிக்கணும். பிரமச்சாரியாக வாழ்றது, திருமணம் முடிக்காமல் வாழ்றது, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தா எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு நெருக்கடி, எனக்கு சிரமம், சம்பாரிச்சு கொடுக்கணும், செலவழிக்கணும் என்று பாரத்தினால குடும்ப வாழ்க்கையை உதாசீனம் செய்வோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, எனக்கும் அவர்களுக்கும் கனெக்ஷன் இல்லை. அந்த அமைப்பில் நான் இப்போ ரெண்டு பேருடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அவங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு நாங்கள் அவங்களை என்ன செய்கிறோம், வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நேரம். அவங்களுக்கு நாங்கள் குடும்ப வாழ்க்கையுடைய ஆரம்பத்துடைய நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக நிக்காஹ் குடும்ப வாழ்க்கைன்றது நாங்கள் தீனுடைய முறப்படி வாழ்வோம் என்றது எங்களுக்கு லேசாயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரிகளை நாங்கள் எடுப்போம் என்றால் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிச்சம் லேசாயிரும். எந்த குரான் திருமணம் குரானில் அல்லாஹ் சொல்லும் பொழுது திருமணம் நிக்காவை பற்றி சொல்லும் பொழுது இயக்கூனு ஃபுக்காரா ஐ யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபதலி, இவங்க ஏழைகளாக இருந்தாலும் வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய கிருபையினால் வசதி உள்ளவங்களாக ஆக்கிடுவான். அல்லாஹ்வுடைய அருள். இப்போ நாங்கள் பார்க்குறோம் திருமணத்துக்கு பின்னால் பல பரக்கத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், அது எங்களுக்கு விளங்குதில்லை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு விளங்காது. குடும்ப வாழ்க்கையை ஒன்று ஆரம்பித்ததுக்கு பின்னால் கொஞ்சம் விஷயங்களை கொண்டு அதிகமான விஷயங்களை சாதிக்கிறோம், அது ஒரு பரக்கத், அல்லாஹ் எங்களுக்கு செய்கிற உதவி. அந்த அமைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை, பேசக்கூடிய எனக்கும் தேவை, இடத்துல குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய மணமக்களுக்கும் தேவை, குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து சேர பிள்ளைகள் கண்டிருந்தாலும் அவங்களுக்கும் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பண்பாடுகள் வழிகாட்டல்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சிறந்தவர். அதாவது இன்றைக்கு நாங்கள் விருப்பம் எல்லாரும் மற்றவங்கள்ட்ட நாங்கள் என்ன செய்யணும், லைக் வாங்கணும், விருப்பம் மற்றவருடைய விருப்பத்தை நாங்கள் எடுக்கணும், மற்றவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நல்லவர்ன்ற பேர் எடுக்கணுமா, மனைவி இடத்துல நல்ல பேர் எடுக்கணும். அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த முறையில் நடந்து கொண்டாங்க, நான் ஒரு மூணு நாலு விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கொள்றேன், கவனமாக கேளுங்க. எல்லாருக்கும் தேவை. மாப்பிள்ளைக்கு மட்டும் பயான் என்று சொன்னால் நான் சொல்லி கோலில் தனியே பயம் பண்ணிக்கொள்வேன், இங்கிட்ட எல்லாருக்கும் தேவை. முதலாவது விஷயம், பெண்கள் படைக்கப்பட்ட அடிப்படை அமைப்பை விளங்கிக் கொள்ளணும் எல்லாரும். ஆண்களுக்கு பெண்களை விட அந்தஸ்து இருக்குது, மதிப்பு இருக்குது, ஆனால் தலக்கணம் இருக்கக்கூடாது. கண்ணியம் வேற, தலக்கணம் வேற, பெருமை வேற. மனிதன் அடிப்படையில் நானும் என்னுடைய மனைவியும் சமம். உணர்வுண்ட அடிப்படையில் அவக்கும் உணர்வு இருக்கு, எனக்கும் உணர்வு இருக்குது. கவலைண்ட அவக்கும் கவலை இருக்குது, எனக்கும் கவலை இருக்குது. மனசில் பாரங்கள் சஞ்சலங்கள் அவக்கும் வரும், எனக்கும் வரும். பசி எனக்கும் உண்டு, அவக்கும் உண்டு. தாகம் எனக்கும் உண்டு, அவக்கும் உண்டு. நோய் காய்ச்சல் ரெண்டு பேருக்கும் முறையமாய்த்தான் வருத்தம். என்ன நிலைமை வந்தாலும் ரெண்டு பேருக்கும் அந்த வருத்தம் இருக்குது. படைப்புடைய அந்த அடிப்படை விலா எலும்பு, இந்த பிரஸ் முள் இருக்குது, இது வளைஞ்ச எலும்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் மிச்சம் வளைஞ்ச பகுதி மேலே உள்ள விலா எலும்பு, மேல் பகுதி, அதிலிருந்து தான் பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. தெளிவான ஹதீஸ், இன்றைக்கு இந்த ஹதீஸை சரியாக நாங்கள் அமல் செய்யாது சொல்லிட்டு எங்களோட வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை. இந்த ஹதீஸை சரியாக விளங்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன் இஸ்தம் தாத்த பிஹா இஸ்தம் தாத்த பிஹா வபிஹா ஐவஜ். நீங்கள் கவனிங்க, நீங்கள் அந்த பெண்ணுடைய வளைவை, அந்த கோணலை, கேவ் கேவ்னு சொல்லுவோமே, அந்த வளைவை
சமாளிச்சு கொண்டு அந்த பெண்ணோட சந்தோஷமா வாழ ஏழுமெண்டா உங்களுக்கு ஏழும். ஒரேடி என் நிமித்த போவானம் உடைஞ்சிரும், உடைஞ்சா தலாக், அல்லாஹ் பாதுகாக்கணும். வளையவே உடவானம் வளைஞ்சி போயிரும், நேராக்கவே எல்லாம் போயிட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமா ஹிக்மத்தா நுணுக்கமா. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு விஷயம் சொல்றேன் கண்ணியமான, மூணு விஷயம் சுருக்கமா சொல்றேன், விளங்கிக் கொள்ளுங்க. இந்த குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு தூய்மையானது, எவ்வளவு பரக்கத்தானதுன்னு சொல்லி, சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ஜாய் பண்றதுக்கு, இன்பம் அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த முதலாவது ரிலேட்டிவ் யாரு? நல்ல ஒரு ஃப்ரெண்டா, அல்லது நல்ல கேங்ஸியும் கொடுத்தானா? நல்ல ஒண்ணா. முதலாவது சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி. ஒரு மனைவியை தான் கொடுத்தான் அல்லாஹ். அப்ப என்ன விளங்குறோம்டா, ஃபேமிலி லைஃப் ஆரம்பிச்ச இடம் சொர்க்கம். சொர்க்கத்து வாழ்க்கை நாங்க வாழணும், அதுக்கு தீன் தேவை, தக்குவா இறையச்சம் தேவை, மார்க்கப்பற்று தேவை. இரண்டாவது விஷயம், எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதலாவது பிகினிங்கும் ஃபேமிலி லைஃப். அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலாவது நபித்துவத்துடைய முதல் நாள். அன்று வரைக்கும் முஹம்மது என்ற வாலிபர், நல்ல இந்த விஷயத்தை நுணுக்கமா விளங்கிக்கோங்க, லேசான விஷயம் ஆனா முக்கியமான விஷயம். முஹம்மது என்ற வாலிபராக இருந்தவர், முஹம்மது நபியாக, முஹம்மது நபியாக முதலாவது முழிச்சது யார்ட மூஞ்சில? என்ன பதில்? முஹம்மது நபியாக அந்த குகையில இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு வஹி கிடைச்ச உடனே நபி என்ற பெயரோட முதலாவது முழிச்சது வைஃப்ட மூஞ்சில. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? வேணும் முன்னுக்கு மட்டும் வந்துடுற, நல்ல நடக்காது, கவலைக்குரிய விஷயம். அவ்வளவு காலம் எங்கூட கஷ்டப்பட்டு வாழக்கூடிய மாப்பிள்ளையை பார்த்து வைஃப் சொல்லிடுற சின்ன விஷயத்துக்கு, உங்களோட மூஞ்சில முழிச்சது தான் எனக்கு முசீபத். அப்படி அல்ல, நபியவங்க நபியாக முதலாவது சந்திச்சது மனைவியே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இது ஒரு விஷயம், நல்ல முக்கியமான பாயிண்ட் நினைவுச்சுவோம். இறுதி நபியுடைய இறுதி நாள், கடைசி நாள், சக்கராத். எங்க? காபத்துல்லா கிட்டயா? மதினால காபத்துல்லா இல்லே, மதினால மௌத்தா வராங்க. ரெண்டு கிழமை சீரியஸ் வருத்தம் சொல்லி, கடைசி டைம்ல ஒரு உம்ரவுண்ட் செய்ய ஆசையாகி காபத்துல்லா கிட்ட கொண்டு போவோம். கடை என் பெட்டை கொண்டு போய் ஜம்சம் கிணத்துக்கிட்ட போடுங்க, நான் ஜம்சம் தண்ணியால குளிச்சுக்கொண்டு ஜம்சம் தண்ணியை குடிச்சுக்கொண்டு என் ரூபம் பிரியணும். கடைசி ஹஜர் லஸ்வத கொஞ்சம் முத்தமிடணும், சொல்லியிருந்த சாபாக்கள் கொண்டு பேத்திப்பான். உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய அமல்கள்ல எந்த அமலுமே மதினால இல்ல. காபத்துல்லா கிட்ட மௌத்தாக வேண்டிய நபியவங்க, ஜம்சம் கிணத்துக்கிட்ட பெட்டை போட்டு தூங்க வேண்டிய நபியவங்க எங்க மௌத்தாயினாங்க? மனைவிமார் சூழல இருக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெஞ்சில சாஞ்சு கொண்டு காபத்துல்லாவை சுத்துறது வலம் பாறது இபாதத், மனச உடைக்காம வாழ்றது ஃபர்து. காபத்துல்லா ஹஜ் உம்ரா கடமையானவங்களுக்கு சல்லி வசதி இருக்கணும், ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு ஏழைக்கும் வாழையிலும் பணக்காரனுக்கும் வாழையிலும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயினாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெஞ்சில சாஞ்சு கொண்டு சூழல இருந்து மனைவிமார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. கடைசியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எச்சி தம்பி மிஸ்வாக்கால நபி அவங்களோட வயிற்றுக்கு போச்சு. என்ன சொல்ல வரேன்டா, முக்கியமா நாலஞ்சு விஷயம் சொன்னேன். ஃபேமிலி லைஃப புதுப்பிச்சுக்கோங்க எல்லாரும். ஃபேமிலி லைஃப்ல ரிட்டையர்ட் ஆகணும், பென்ஷன் இல்லை ஃபேமிலி லைஃப்ல. ஒரு ஜப் செஞ்சா ரிட்டையர்ட் ஆகும், பென்ஷன் கிடைக்கும். ஃபேமிலி லைஃப் கடைசி 63 வயசுல கடைசி ரூஹு பிரியுது, அது வரைக்கும் ஃபேமிலி லைஃப், அது வரைக்கும் வாழ்ந்தாங்க. நோய் தடையா இருக்க கூடாது. எங்களுக்கு சுகர் வந்து 1000 ஏறையிலும், கீழே புலையிலும், 500 சுகர் ஏறையிலும், பிரஷர் கூடையிலும், லோ பிரஷர் வரையிலும், எங்களுக்கு என்ன நோய் இருக்கலும், கை நிறைய டேப்லெட் குடிக்கலும், எங்களுக்கு உடம்புல என்ன வருத்தம் நீக்கலும், ஃபேமிலி லைஃப் அதை உடைக்க கூடாது. அது உடம்போட, இது உள்ளம் சம்பந்தப்பட்டது. நபி சொல்லாத ரெண்டு கிழமை எத்தனை டீம் மயங்கி விடுவாங்க, மயங்குவாங்க, ஆனா ஃபேமிலி லைஃப்ல எந்த பிரச்சனையும் வரல. எனவே பேசுறதுக்கு மிச்ச விஷயம் இருந்தாலும் நின்று நேரம் பேச முடியாது. சொர்க்கத்தில் ஆரம்பிச்ச வாழ்க்கை எல்லாரும் நினை வச்சுக்கோங்க, இந்த சபையில் இருக்கக்கூடிய பேரப்புள்ள கண்டவங்க நினை வச்சுக்கோங்க. எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக முதலாவது மூஞ்சில முடிச்சது மனைவிட மூஞ்சில, முதலாவது சந்திச்சது மனைவிய, அதே நபி அவங்க கடைசியா ரூஹு பிரிஞ்சதும் மனைவியோட. இத சிந்தனைக்கு எடுத்தமெண்ட எங்கட பிரச்சனை எல்லாம் சிறுசுல முடிஞ்சிடும், பிரச்சனை வராம வாழலும். கடைசியா ரெண்டு பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். நீங்க இப்ப பிள்ளையோட சேர்த்து வச்சுட்டீங்க, குடும்ப வாழ்க்கைய வழிகாட்டி விட்டுட்டீங்க, பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி கொடுத்துட்டீங்க. மனுஷன் அடிப்படையில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரும் பொழுது, உங்களோட புள்ள ஸ்கூல்ல டீச்சர் ஏசினா, சேர் அடிச்சா, சரி பலாய் வந்தா, எல்லாத்தையும் வந்து உங்கள்ட்ட கத்துற மாதிரி ஃபேமிலி லைஃப் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க தான் நெருப்பு மூட்டுறீங்க.
ரெண்டு மாமாமா இருக்குன்னா இறக்கமா கண்ணியமா என் கடமை சொல்லிக் கொள்றேன். சிறை மறைவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்லிக் கொள்றேன். இன்றைக்கு ஃபேமிலி லைஃப்ல பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிக்கிறது சூனியமும் கண்ணூரும் பொறாமையும் இல்லை உம்மா வாப்பமார். உம்மா வாப்பமார் டீன் இல்ல, ஒரு சைட் பிடிச்ச ஆட்ரு. ஏண்ட புள்ள நல்ல, உங்களோட புள்ள மோசம், எங்கட புள்ள ஸ்ரீதேவி, உங்களோட புள்ள மூதேவி, இப்படி இல்ல. அதுவும் ஏண்ட ஒரு புள்ள, மருமகன், மருமகன் வேற பேர் வச்சிடலங்க, மகன் இன்னொரு மகன் வாராரு, மருமகள் இன்னொரு மகள் வருது என் வீட்டுக்கு. ஏண்ட மகளை நான் எப்படி பார்ப்பேனோ, ஏண்ட மகள்ட மகன் குறைய நான் எப்படி மறைப்பேனோ, ஏண்ட மகன் மகள் குறை செய்ய போக்கள் எப்படி அழகா இறக்கமா திருத்துவேனோ, அது மாதிரி நாங்க மாமா மாமி நடந்து கொண்டா. அப்படி நடந்து கொண்டார் ஒரு மாமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வீட்டில்தான் சொர்க்கத்து பெண்களின் தலைவி உருவாகினா, அந்த வீட்டில்தான் சொர்க்க வாலிபர்களின் தலைவர்கள் பிறந்தாங்க. சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சு கொள்ற மாமா மாமிமாருக்கு, அலி ரலியல்லாஹு மருமகன். ஒரு நிமிஷத்துல முடியுது பயான். அலி ரலியல்லாஹு மருமகன். ஒரு நாள் நபி அவங்க, எவ்வளவு கண்ணியமான குடும்பம், எவ்வளவு புத்திமதி சொல்லப்பட்ட குடும்பம், அல்லாஹ் பொருத்தத்துக்கு உட்பட்ட குடும்பம். மருமகன் வீட்டுல இல்ல, மகள்கிட்ட கேட்டாங்க எங்கம்மா இப்ப நாம்பிகோட சச்சாரப்படமா மாப்பிள்ளை எங்க அலி. பாருங்க எப்பயுமே கண்ணியமான எங்கள்கிட்டயும் இருக்குது, மூத்தவங்கள்ட்டையும் சின்னவங்கள்ட்டையும் இருக்குது. அல்லாஹ் எல்லாருக்கும் திருத்தத்தை நசீபாக்கட்டும். பிரச்சனை வந்த மற்றவங்களோட தலையில போட்டு நான் சுத்தேன், மம சுத்தாய், மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்களே, மிஸ்டர் பெர்ஃபெக்ட், மிஸ் பெர்ஃபெக்ட், நான் உத்தமி மற்றவங்க உத்த. அப்படி பாக்குறது அந்த உலகத்துல யார்ட பிரச்சனை முடியுது இல்ல, நான் நல்லம் அவர் சரில. இந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. சொன்ன மாதிரி பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பாருங்க என்ன சொல்லிருக்கோம்னு. வாப்பா என்னோட பலாயத்து கொண்டு போயிட்டாரு, வாப்பா என்னோட பலாயத்து கொண்டு போயிட்டாரு. பைனி வ பைனக ஷை, இந்த வேர்டை பாருங்க. எனக்கும் அவருக்கும் இடையில சின்ன பிரச்சனை. எனக்கு முதலாவது யார சொல்றாங்க, எனக்கு, நானும் குத்தவாளி மகள். அவருக்கு மனஸ்தாவப்பட்டு வீட்டுல போயிட்டாரு. என்ன சொல்லிக்கும் தெரியுமா நபியவங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முடிக்கிறதுக்கு பெரும் பெரும் சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க. நபிக்கு மருமகன் ஆகணும், அல்லாஹ் கொடுத்தா யாருக்கு அழியலையான சான்ஸ், அல்லாட நாட்டம். நபியவங்க சொல்லிக்கணும், ஃபாத்திமா பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்ல சொல்ற அளவுக்கு, என்ன பிரச்சனைன்றே கேட்கல வாப்பா. இந்த கிண்டு லோயர் ஆவுரு, ஜட்ஜ் ஆவுரு, அப்புறம் வீட்டுல இருந்து விரட்டுற, அப்புறம் நாருது சந்தி எல்லாம் வீட்டுல மானம். நான் சில விஷயம் தெளிவா சொல்றது, ஏன் பாணி, நான் குடும்ப விஷயம் பயன் பண்ண போல டீசெண்டா தெளிவா சொல்றது என் பொலிசி, என் அமானிதம், மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்க என்ன சொல்லிக்கணும், உனைய முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் கேண்டாங்க, இவனுக்கு முடிச்சு கொடுத்தேன் சொல்ல ஏதும். அப்படி சொன்னா புள்ளட வாழ்க்கைத்தான் இருக்கு பத்தும். நான் யாரு, எனக்கு எந்த பொசிஷன் என்ன, எந்த இன்ஃபுளுன்ஸ் என்ன, நான் அங்க பொறுப்பு, இங்க எனக்கு அதிகாரம், இங்க கடை, இங்க கண்ணியமான உங்களோட ஸ்டேட்டஸ பாத்தீங்கன்னா புள்ளையோல் வாழாது. நேரம் பள்ளிக்கு போனா செவத்தோரத்துல தூங்கி கொண்டிருக்கிறான் மருமகன். என் மருமா எந்த பிரச்சனை வந்தாலும் சஹாபாக்கள் ஓடின இடம் மஸ்ஜித், அல்லாஹ் கிட்ட போயிட்டு துவா கேட்கறதுக்கு தொழுகிறதுக்கு. மருமகனை எப்படி ஏற்பாட்டிக்கணும், ஏண்ட மகளோட கோச்சு கொண்டு வந்து பள்ளியில தூங்கி கொண்டிருக்கிறீங்களா. அபு துராப்னு சொன்னாங்க, மேல மண்பட்டி, என்ன காப்பாட்ட ஒண்ணும் இல்லை நபியோட காலம், மண்பட்டிக்குது எலந்தி உட்கார வச்சு. அபா துராப், மண்ணில் படுப்பவரே, மண்ணின் தந்தையே, சிறப்பு பேர் அலின்னு கூட சொல்லல, முதுகுல மண்ணை தடு கைய மாமா, உலகத்திலே தலை சிறந்த மாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருமகனோட எவ்வளவு அன்பாக கனிவாக பணிவாக நடக்கிறாங்க, ஏன், மருமகன் மனச நான் வெண்டா, மருமகன் என் மகள்ட மனச வெல்லுவாரு. மண்ணின் படுப்பவரே, விலுமுகன் மண்ணை தொடச்சி விட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கல, கிண்டல்ல, லோயர் ஆகவும் இல்ல, ஜட்ஜ் ஆகவும் இல்ல, கமாண்டர் ஆகவும் இல்ல, கொண்டு போயிட்டு மகள்கிட்ட விட்டுட்டு வந்துட்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அண்டையில இருந்து அலின்னு கூப்பிடுறத விட அபு துராப்னு கூப்பிடுறது அந்த மாதிரி சந்தோஷமா. தன் மகளோட சின்ன பிரச்சனை கொண்டு வந்து மகளோட கோயிச்சு கொண்டு போன டைம்ல மாமா செல்லமா கூப்பிட்ட பேர் மருமானுக்கு விருப்பமா மாறிச்சு. எனவே கண்ணியமானவர்களை, பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் எல்லாரும் பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரச்சனை வாரது நாங்க இன்னும் முத்த விடாம இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவங்களை போல அழகா நடந்து கொண்டோம் என்றா எங்களோட பிள்ளைகள் சந்தோஷமா வாழும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நேரம் பேசின விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் அமல் செஞ்சு இந்த ஜோடியாக இணையக்கூடியோடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما اللهم بارك لهما وبارك عليهما واجمع بينهما في خير اللهم الف بينهما كما الفت بين الانبياء وازواجهم وبين الصحابه وازواجهم وبين اوليائك وازواجهم اللهم صب عليهما الخير صبا ولا تجعل عيشهما كدا يا الله இந்த சஃபையை கபூல் செய்வாயாக இந்த நிக்காவுடைய மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வாயாக இரண்டு புதிய ஜோடிகளை வாழ்க்கையில் அறிமுகம் இல்லாதவர்களை நினைத்து வைக்கிறோம் யா அல்லாஹ் அவருடைய தன்மை இவருக்கோ இவருடைய தன்மை அவருக்கோ தெரியாது யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக உள் அன்பை கொடுப்பாயாக பரிசுத்தமான கணவன் மனைவியாக வாழ வைப்பாயாக விட்டு கொடுப்புடனும் புரிந்துணர்வுடன் ஒருவரொரு மதித்து வாழ வைப்பாயாக பெற்றோர்களை அதுக்கு உதவியாக்குவாயாக குடும்பத்தார்களை அதுக்கு உதவியாக்குவாயாக இந்த சஃபையில் இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக பரக்கத்துகளை ஏற்படுத்துவாயாக சாலிஹான குழந்தை பாக்கியங்களை தருவாயாக யால இணையக்கூடிய இந்த இரண்டு ஜோடிகளுக்கும் இனி குடும்ப குழந்தை பாக்கியங்களை கொடுப்பாயாக சாலிஹான கண் குளிர்ச்சியான சந்ததிகளை கொடுப்பாயாக உன்னுடைய தீனை உலகத்திலே மேன்மைப்படுத்தக்கூடிய சாலிஹான ஹாபிதுகளை ஆலிம்களை தாயிகளை முத்தகிங்களை முகலிசியங்களை தூய்மையானவர்கள் உருவாக்குவாயாக இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றி தருவாயாக இந்த வீட்டை நீ கபூல் செய்வாயாக இந்த வீட்டுக்கு பரக்க செய்வாயாக இந்த குடும்பத்தால் நீ பரக்க செய்வாயாக இணையக்கூடிய இரண்டு சம்பந்தங்களையும் இரண்டு குடும்பங்களையும் ஒற்றுமையாக வாழ வைப்பாயாக கண்ணியமாக வாழ வைப்பாயாக புரிந்துணர்வோடு வாழ வைப்பாயாக ஒருவருக்கொருவர் மதித்து கண்ணியமான அழகான முறை உள்ளங்களை வென்று வாழ வைப்பாயாக இந்த சபையில் யார் யாரெல்லாம் திருமண வயதை அடைந்தும் ஹலாலான ஜோடிகள் அமையாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அதே போன்ற எங்களுடைய உறவுகள் குடும்பங்கள் யார் யாருக்கெல்லாம் வயது வந்து முறிய ஜோடிகள் அமையாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகள் அமைத்துக் கொடுப்பாயாக அவருடைய அனைத்து தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பாயாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவான விடயங்களை தன்னுடைய வாழ்நாள் முழுதும் கேட்டார்களோ அது அனைத்து நலவுகளிலும் இந்த இணையக்கூடிய தம்பதிகளுக்கும் எங்களுக்கும் நீ தந்தருள்வாயாக என்னென்ன கெடுதிகளை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ யா அல்லாஹ் அந்த கெடுதிகளை விட்டும் எங்களையும் குறிப்பாக இந்த இணையக்கூடிய மனத்தம்பதிகளையும் நீ பாதுகாப்பாயாக ரப்பனா கஃபிர் லனா வலி மஷாயிஹ்னா வலி அஸாதீதினா வலி மன் அவ்ஸானா பித்துஆ வலி ஜமீஅல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் அல்அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் வலி வாலிதைனா ரப்பி ர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ஸல்லி அல்லாஹும்ம அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.